நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சோ தட் நீங்க இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா டரன் 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 வாஸ்லினோட மாய்ஸ்சரைசர் பத்தி தான் பார்க்க போறோம். நான் யூஸ் பண்ற வாஸ்லின் மாய்ஸ்சரைசர் ஆக்சுவலி இது எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா எனக்கு நிஜமாவே இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது வந்துட்டு ஒரு மூணாவது பாட்டிலும் நாலாவது பாட்டிலும் நான் யூஸ் பண்றது, அதாவது மூணாவது ஏதோ நாலாவது ஏதோ இந்த மாதிரி பெருசு தான் வாங்கியிருக்கேன். பெருசே தான் நான் யூஸ் பண்றேன், ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால இதுல இது வந்து என்னன்னா ஹெல்தி ஒயிட் வாஸ்லின் ஹெல்தி ஒயிட் பிளஸ் இதுல என்ன இருக்கு அப்படின்னா SPF 24 UVB அண்ட் UVA ப்ரொடெக்ஷன் இருக்கு, PA++ இருக்கு. இது என்ன பண்ணும் சொல்லிருக்காங்கன்னா ரீஸ்டோர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் ஃபேர்னஸ் அண்டர் ஈவன் அண்டர் ஹார்ஷ் சன், அதாவது சன்னோட ரேடியேஷன்ஸ் நிறைய இருந்தாலுமே இது வந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு மைக்ரோ டோப்லெட்ஸ் ஆஃப் வாஸ்லின் ஜெல்லி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 300 ml பேக் இது, இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப இதோட பேக் சைட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இந்த 300 ml பேக் வந்துட்டு நான் அரௌண்ட் 300+க்கு வாங்கினேன். ஆக்சுவலா நான் ஆஃபர்ல இருக்கும் போது தான் வாங்கினேன், ஸோ அதனால எனக்கு கரெக்டா தெரியல. இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதாவது நீங்க எந்த சைட்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நைக்கால இருக்கும், அமேசான்ல இருக்கும், பிளிப்கார்ட்ல இருக்கும், வேற எனக்கு எந்த சைட்ல எல்லாம் நான் இதை வந்து பாத்துருக்கணும் பாக்குறனோ அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச சைட்ல எல்லாம் நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு எதுல வந்துட்டு பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் யூஸ்வலா எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் பாக்குறேன் அப்படின்னா அதோட ரிவ்யூஸ் பார்ப்பேன், அண்ட் அதுக்கப்புறமா அதோட ப்ரைஸ் வந்து எல்லா சைட்லயுமே நான் போய் பார்ப்பேன். அப்படி பாக்குறப்ப என்ன இருக்கும்னா எல்லா சைட்லயும் பாக்குறப்ப எந்த சைட்ல ஆஃபர்ல நல்லா கிடைக்குதோ அந்த சைட்ல போய் நான் வாங்கிப்பேன். சோ அதனால நான் வந்து எல்லா சைட்லயுமே பாத்துட்டு கொடுக்குறேன். ஏன்னா நான் கொடுக்கும் போது எதுல கம்மியா இருக்கோ அதுல கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க அதுக்கப்புறமா வாங்கும் போது திருப்பி மாறி இருந்தேன்னா உங்களுக்கு தேடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. சோ அதனால நான் எந்த சைட்ல எல்லாம் பாக்குறேனோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கோங்க, பாத்தீங்கன்னா அப்ப எதுல கம்மி ரேஞ்ச் பிரைஸ்ல இருக்கோ நீங்க அதுல பார்த்து வாங்கிக்கலாம், காசு வேஸ்ட் பண்ண வேணா இல்லையா. சோ அதுக்காக அண்ட் ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல இந்த இதை பத்தின ரிவ்யூஸ் அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் உங்களோட சொல்லிடுறேன். ஆக்சுவலி நேத்து இந்த வீடியோ இன்னைக்கு பாக்குறீங்கன்னா நேத்து வந்துட்டு ஒரு யூஸ்வலா நம்ம சேனல்ல வந்து எவ்ரி தேர்ஸ்டே ஒரு சேலஞ்ச் வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோ வந்துட்டு சூஸ் பண்ணி வீடியோ வந்துட்டு ஷூட்டும் பண்ணி முடிச்சிட்டேன், ஆனா மொபைல் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆன் ஆகல ஆஃப் ஆகல, ஸோ அதனால சர்வீஸ்க்கு கொடுக்கணும். அதனாலதான் வந்துட்டு அந்த மொபைல தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன், ஸோ அதை காப்பியும் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ அதனாலதான் வந்துட்டு நேத்து உங்களுக்கு என்னால வீடியோ போட முடியல. சோ அதனால அந்த வீடியோ மட்டும், அதாவது அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா எவ்ரி தேர்ஸ்டே வந்துட்டு நம்ம சேனல்ல சேலஞ்ச் வீடியோ இருக்கும், அதுக்குள்ள மொபைல் ரெடி ஆயிரும். சோ அதனால இந்த ஒரு வாரம் மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்குமே சேலஞ்ச் வீடியோ ஆக்சுவலி பிடிக்கும் தெரியும். சோ அதனாலதான் நான் எவ்ரி வீக் ஒன்ஸ் ஆகுது வந்துட்டு சேலஞ்ச் வீடியோ போட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்ண. பட் சாரி, அன்பார்ச்சுனேட்லி அது வந்துட்டு இந்த வீக் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப வந்து நம்ம அகெயின் ப்ராடக்ட் குள்ள போயிடலாம். அண்ட் இதுல வந்துட்டு பேக் சைட்ல மேல எடுத்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெல்தி ஒயிட் லோஷன் SPF 24 PA++ UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன் ஃபேர்னஸ் ஈவன் அண்டர் ஹார்ஷ் சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் அப்சார்பிங் நான் கிரீசிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுல அந்த SPF PA++ இதெல்லாம் ஓகே, யூவிஏ யூவிபி ப்ரொடெக்ஷனும் ஓகே, ஃபேர்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டு பி ஃப்ரேங்க் இதுல சொல்லணும்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும், ஆனா எப்படின்னா நீங்க போட்டோன்னு இல்ல வந்து ரொம்ப சீக்கிரமா அப்படிலாம் தெரிய மாட்டேங்குது. ஃப்ராங்கா எனக்கு என்ன எப்படி இருந்துச்சுன்றத நான் சொல்றேன். நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து நரிஷ் பண்ணுது. ஆக்சுவலா நம்ம இதை போடும் போது நல்ல நரிஷ்மெண்டோட இருக்கு, அதாவது நல்ல சாஃப்டா அப்படி இருக்கும். ஆனா வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு அந்த ஃபேர்னஸ் கொடுக்கும், ஹெல்த்தி ஒயிட்னு போட்டிருக்காங்க. சோ இது வந்து கண்டிப்பா ஃபேர்னஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கொடுக்குதா அப்படின்னா லைட்டா குடுக்குது,
ஆனா வந்துட்டு ஒரு லாங் ப்ராசஸ் மாதிரி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும் அந்த மாதிரி. பட் மத்தபடி வந்துட்டு ரெகுலரா போட போட ஒரு ஒரு மாசத்துக்கும் இல்ல ஒரு ஒரு வாரம் போடுறப்ப ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல தெரியுதா அப்படின்னா அப்படிலாம் அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது. மேபி ஒன் மந்த் பேக் உங்களை போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒன் மந்த் தான் கழிச்சு பார்த்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு லைட்டா டிஃபரன்ஸ் தெரிஞ்சா தெரியும். பட் ரெகுலரா நீங்க பாத்துட்டே இருக்கப்ப உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் அப்சர்விங் நான் கிரீசிங் சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஓகே ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப கிரீஸியா இல்லாம அப்படியும் இருக்காது ஆனா ரொம்ப கிரீஸியா இருக்க மாதிரியும் இருக்காது ஓரளவுக்கு இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது நம்ம போட்டிருக்க மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கோம் அப்படின்ற ஃபீல் இருக்கும். லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே இப்ப அடுத்தது வந்து இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் பாக்கலாம். இன்கிரீடியன்ஸ் பார்த்தா வாட்டர் கிளிசரின் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய அந்த கெமிக்கல் டேர்ம்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி நம்மளுக்கு யூஸ்வலா பாக்குற இந்த பாரபென் சிலிகான் ஐ மீன் சிலிகேட் அதெல்லாம் இல்ல. ஸோ அதனால இது வந்துட்டு ஓகே கம்பேரிட்டிவ்லி அந்த அளவுக்கு டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு டைரக்ஷன் ஃபார் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பர் டேக்கு வந்து டூ டைம்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சன்ஸ்கிரீனோட சேர்த்து நம்ம இந்த ப்ராடக்ட் போட்டாலுமே வந்துட்டு ரொம்ப நேரம் சன்லயே அப்படியே ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சன் ரேடியேஷன்ஸ் படுற மாதிரியே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ மேபி நீங்க அந்த அளவுக்கு வெளியிலலாம் போக மாட்டீங்க சன்ல அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆல்சோ வந்துட்டு ஸ்டோர் பண்ணும் போதுமே வந்துட்டு நல்லா சன்லைட்ல படுற மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏதாவது இரிட்டேஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டாப் யூசிங் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு எல்லா ப்ராடக்ட்லயும் கொடுக்குற மாதிரி இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஓகே இப்ப இதோட வந்துட்டு பேக்கேஜிங் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்திரலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்லீக்கான பாட்டில் தான். ஆக்சுவலா ரொம்ப ஸ்லீக்கும் கிடையாது பட் ரொம்ப ஒரு மாதிரி குண்டு குண்டா ரவுண்டா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நல்லா ஓரளவுக்கு ஸ்லீக்கா தான் இருக்கும். பார்த்தா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட என்னோட ஒரு ஃபிங்கர்ல இந்த இந்த சைஸ் அளவுக்கு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ ஸ்டோரேஜ்க்கு கொஞ்சம் ஸ்லீக்கா தான் இருக்கும் ஈஸியா ஸ்டோர் பண்ற மாதிரி. அண்ட் இதுக்கு வந்துட்டு இந்த பபிள் டாப் அந்த மாதிரி ஒரு ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இதுல பிடிக்காத ஒரே விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கொடுத்ததுக்கு பதிலாக பம்ப் மாடல் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸி டு யூஸா இருக்கும். ஸோ இப்ப நம்ம போட்டுட்டு இதுல அந்த எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மேல அப்படியே இதாயிடும் படிஞ்சிருது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இதுல எனக்கு பிடிக்கல. பட் டிராவல் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டிராவல் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா இது அப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றப்ப இருக்க அந்த எக்ஸஸ் ப்ராடக்ட் தான் இதுல இருக்குமே இல்லையா. இதுல இருந்து எதுவுமே லீக் ஆகாது. ஸோ அதனால டிராவல் பண்ணும்போது நம்ம எங்கனாலுமே எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ டிராவல் ஃப்ரெண்ட்லி தான் லீக் எல்லாம் ஆகாது. அண்ட் இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாப்போம். கையில அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணிட்டேன் ஒரு ஐ மீன் போட்டுட்டேன் ஒரு கிரீமி டெக்ஸ்சர்ல தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். ஸோ அதனால இவங்க சொல்லியிருந்த மாதிரி அவ்வளோ அந்த அளவுக்கு கிரீஸியா இருக்காது. ஆனா லைட் வெயிட்னா ரொம்ப லைட் வெயிட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால லைட்டா போட்ட மாதிரி அந்த ஒரு லைட்டா ஒரு ஆயிலி ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப இதா இருக்காது. இப்ப இதை வந்துட்டு கையிலேயே அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு அது அப்சர்வ் ஆகுது எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிலாம் பார்ப்போம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஆனா இது போடுறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி லைட்டா மைல்டான சில்னஸ் இருக்கும். ஸோ சூப்பரா இருக்கும் சூதிங்கா இருக்கும் நம்ம போடுறப்ப ஸ்கின்ல. ஓரளவுக்கு அப்சர்வ் ஆயிடுச்சு. ஆனா வந்துட்டு என்ன சொல்றது இப்ப நார்மல் ஸ்கின் தொடரப்ப ஒரு மாதிரி நார்மலா ட்ரை அப்படி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். லைட்டா என்னமோ ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும். பட் ஆனா வந்துட்டு ரொம்ப கிரீஸியா அப்படிலாம் இருக்காது. ஸோ அந்த விதத்துல இது வந்துட்டு நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு கிரீஸியா இல்ல. நம்ம இதை மட்டும் போட்டுட்டு சும்மா ஒரு லூஸ் பவுடர் மேல ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது கரெக்டா தான் இருக்கும். அண்ட் நீங்க கைக்கெல்லாம் போடணும்னாலுமே போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு கிரீஸியா இல்லாதனால உங்களுக்கு ஒன்றும் பெருசா தான் தெரியாது. ரெகுலரா போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பழகிரும் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்ப ரெண்டு கைக்கும் பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஏதோ ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த சாஃப்ட்னஸ் அது எல்லாத்துலயுமே.
பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்க்கெல்லாம் வந்து பெருசா பிரைட்னஸ் அப்படிலாம் கொடுக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஆனா ரெகுலரா யூஸ் பண்றப்ப கொஞ்சம் ஸ்கின்னோட அந்த டோன்ல வந்து லைட் வேரியேஷன்ஸ் வரும். ஸோ ரெகுலரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேபி வந்துட்டு லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்றப்ப கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்றப்ப இந்த ப்ராடக்ட்ல சொன்ன மாதிரி ஏதோ டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பிரைசிங் பாக்குறோம் அப்படின்னா 300+ வருது இது 300 ml. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்கு. லைக் நம்மளுக்கு வந்து அந்த அளவு கெமிக்கல் இல்லாம அண்ட் மோரோவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் அவ்வளவா கிரீசி இல்லாம அந்த மாதிரிலாம் இருக்கு. அண்ட் இதுல வந்துட்டு அவங்க சொல்ற மாதிரி ஆக்சுவலி கொஞ்சம் அந்த பிரைட்னஸும் கொடுக்குது. ஸோ இதெல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு பேக்கா இருக்கப்ப இந்த அமௌண்ட்டுக்கு இது வந்து ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஃபோர்டபுள் தான். ஸோ ரொம்ப காஸ்ட்லி அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணல. அண்ட் இது அஃபோர்டபுள் அப்படின்றதுலயுமே ப்ரைஸ் ரேஞ்சிலயுமே இது வந்துட்டு எனக்கு ஓகே நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு தான் தோணுச்சு. அவ்வளவுதான் இந்த ப்ராடக்ட பத்தின ரிவ்யூ. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஏன்னா அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ நான் இப்ப முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.